நம்மையே அவருக்கு அப்புறம் கொஞ்சம் பசங்க சப்போர்ட்டாக இருக்க போய் எனக்கு தைரியமாக இருக்குது. ஆமாம், நான் தைரியமாக இருந்தால் தான் அவங்க தைரியமாக இருப்பாங்க அப்படிங்கிறனால என்னோடய கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்து அவ்வளோதான். பசங்களுக்காண்டி இனிமேல் நம்ம லைஃப் அவ்வளோதான், மறக்க முடியாது. இருந்தாலும் இப்போ அவங்க முன்னாடி காட்டிக்கிறது இல்லை அவ்வளோதான். அது திரும்ப திரும்ப சொல்கிற அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான், டு பி வெரி ஃப்ரங்க், நாளைக்குன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது. ஸோ எவ்வளோ ஜாலியாக வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான்ட்டு தான். டூ டேஸ் பேக்கோட ஒரு படத்துக்கு போயிருந்தோம். அப்போது ஒரு 7 வயசு பையன் வந்து என்னை வந்து ஹாய் அப்படின்னு சொன்னான். சரின்னு கை கொடுத்தேன். என்னை தெரியுமாடா உனக்கு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் குணசேகரன் ஒய்ஃபு தானே அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நீ பார்ப்பியா சீரியல் அப்படின்னு? ஆமாம் நான் பார்ப்பேன், அந்த அங்கிள் சூப்பராக நடிப்பார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு போனான். ஓகே, அந்தளவுக்கு நம்மளை விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஒரு நல்ல பொசிஷனில் தான் விட்டு போயிருக்காரு, சந்தோஷமாக இருந்தேன். கனவு வீடு, மாரி முத்துசரோட கனவு வீடு, அதை பற்றின விஷயங்கள் அவர் இருக்கும்போதும் அதை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுடைய கிரகப்பிரவேசம், கனவு வீடு கிரகப்பிரவேசம் எப்போ? ஆகஸ்ட்லாம் ஆனால் August 20 அவனோட பர்த்டே, அதனால அவங்க அதோட இந்தாமா ஏய், இப்படி உரிமையோடு கூப்பிட கடந்த பல மாதங்களாக ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆள் இல்லை. ஒரு தந்தையாக, அண்ணனாக, பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தனது யதார்த்த நடிப்பால் குடும்ப தலைவனாக இருந்து வந்தவர். அந்த குடும்ப தலைவன் அன்று கண் மூடி விட்டார் என்று சொன்ன கணம் ஒவ்வொரு உள்ளங்களும் உடைந்துதான் போயின. நம்ப மறுத்தன. அவரது இறுதிச் சடங்கு நடந்து முடியும் வரை ஒரு தந்தைக்கு எப்படி உடனே இருப்பார்களோ அந்த காட்சிகளோடு அவர்கள் இறுதி வரை பயணம் செய்தார்கள். நம் அனைவரது வீட்டிலும் அவரது குரல் ஒரு குடும்ப தலைவனாக ஓங்கி ஒலித்தது. அவரை தினந்தோறும் பார்த்துவிட்டு சிரித்து மகிழ்ந்து பல கவலைகளையும் மறந்து பல ஆயிரக்கணக்கான இல்லத்தரசர்களும் இல்லத்தரசிகளும் உறங்கச் சென்றதை மறந்திருக்க மாட்டோம். அப்படி இந்த உலகத்தில் அவர் உண்மையாகவே வாழ்ந்திட்ட அந்த குடும்பத்தினரை இந்நன்னாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் முன்பு இன்றும் என்றும் இருந்து கொண்டே இருப்பவர் மாரி முத்து. எஸ், ஸோ இந்த ஏவியில் அந்த ஸ்டார்டிங் தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா?